எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான தலைப்பை பத்தி விவாதிக்க போறோம் மூன்று பொழுது உண்டவன் ரோஹி மூன்று வேலை உண்டுட்டு வந்தோம்னா ரோஹி அப்படின்னு சொல்லுது இது என்னன்னு கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும் ஏன்னா இன்னைய உலகத்துல வந்து ஏகப்பட்ட உணவுகள் நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா நாவுக்கு சுவையா கிடைக்குது இதெல்லாம் உண்டு கழிப்பதற்கு நமக்கு வந்து ஆயுள் பத்தாது அவ்வளவு உணவுகள் இருக்கிறது ஆனாலும் நாம் வந்து ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறத மையமாக வைத்து தான் நமது உணவு பழக்க வழக்கங்களை நாம் வந்து தேர்வு செய்யணும் நாம் வாழ்வதற்காக உ உணவு உண்ண வேண்டுமே தவிர நாம் உணவு உண்பதற்காக நாம வாழ்ந்தோம்னா நம்ம பல நோய்களுக்கு உள்ள இந்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா ஒன்றோர் பொழுதுனில் உண்டவன் யோகியாம் நண்டுதா இரண்டுண்டவன் போகியாம் துண்டு மூன்று பொழுது உண்டான் ரோகியாம் அன்றி மேலுண்டோனாம் பல ரோகியே அதாவது ஒரு நாள் ஒழு ஒரு பொழுது மட்டும் உணவு உண்பவன் வந்து யோகி அப்படின்னும் இரண்டு பொழுது உண்பவன் போகி அப்படின்னும் மூன்று பொழுது உண்பவன் ரோகி அதாவது நோயாளி அப்படின்னும் அதற்கு மேலும் உண்டால் அவன் பல ரோகியே அதாவது நிறைய நோய்களுக்கு ஆளாவான் என்றும் சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு பாடல் வந்து இரு இருபொழுது ஒழிய மூன்று பொழுது உண்ணோம் என்றும் சொல்லுகிறது நோய் வராமல் இருக்கணும்னா இரண்டு பொழுதே தினமும் உண்ண வேண்டும் என்று சொல்கிறது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் லஞ்சு சாப்பிட்றோம் டின்னர் சாப்பிட்றோம் மூன்று உணவுகள் மிக ஹெவியான உணவுகள் கண்டிப்பா நம்ம வாழ்வில் இருக்கு இது போக காலையில பெட் காஃபிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு ஒரு டீ டைம் இருக்குது அப்புறம் சாயங்காலம் ஒரு மூணு நாலு மணிக்கு ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் டைம் இருக்குது நமக்கு மறுபடியும் வீட்டுக்கு போய் ஒரு அஞ்சு மணி டு ஆறு மணிக்கு இன்னொரு ஸ்நாக்ஸ் டைம் இருக்குது ஹை டீ அப்படின்னு ஒண்ணு இருக்கு இப்போ நீங்க வந்து இது ஒன்று ஒரு ஒரு தடவையும் நாம் ஸ்நாக்ஸா இருந்தாலும் சரி டீயா இருந்தாலும் சரி அது ஒரு உணவு என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு ஒரு தடவையும் நாம் உண்ணும் பொழுது அங்கு உணவு சம்பந்தமான பல உடல் இயக்கங்கள் வந்து நடக்கிறது பல ஹார்மோன் வந்து சிறப்பு நடக்கிறது இயக்கங்கள் நடக்கிறது பெரிஸ்டால்சிஸ் அப்புறம் வந்து நிறைய ஃபீட்பேக் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட செயல்கள் ஒரு ஒரு தடவையுமே அங்கே வந்து இயக்கப்படுகிறது அதனால ஒரு சிறு சிற்று சிற்றுண்டினாலும் அது உணவு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை மூன்று தடவைக்கு மேல உண்ணுகிறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து பல ரோகங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கிறது இப்ப இதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி எப்படி வந்து இரண்டு பொழுது உண்பது என்பதை பத்தி தான் இப்ப நம்ம விவாதிக்க போறோம் இப்ப வந்து ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் வந்து கஞ்சன் அப்படின்னா கஞ்ச பிசினாரின்னு சொல்லுவாங்க அவர் வந்து நிறைய பணம் அவர்கிட்ட இருக்கும் ஆனா அவர் செலவே செய்ய மாட்டார் அவர்தான் கஞ்சன் அந்த கஞ்சன் ஒரு பேராசை பிடித்த மனிதனா இருந்தானா எப்படி பாருங்க வீடு ஃபுல்லா பணமா அடுக்கி வச்சிருப்பாரு மெத்தையில பணமா அடுக்கி வச்சு அதுக்கு மேலே படுத்திருப்பாரு அந்த பணத்தை வச்சு அவரு சந்தோஷமா அவரும் வாழ மாட்டாரு மற்ற மனிதர்களுக்கும் கொடுக்க மாட்டாரு ஏறக்குறைய இதே தான் வந்து நான் என்ன நினைக்கிறேன் இந்த ஒபிசிட்டி அல்லது ஹைப்பர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஒரு சில உணவின் மூலம் ஏ ஏற்படக்கூடிய இந்த தொப்பை இந்த அதிகமான உடல் பருமன் இவர்கள் எல்லாம் இதற்கு தான் கம்பேர் பண்ணணும் என்னையும் தான் இதுல சொல்லிக்கிறேன் யாரும் தனிப்பட்டு சொல்லலை இப்ப வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா நம்ம உணவு உண்ணும் பொழுது அந்த உணவு வந்து நமது உடலில் போய் அங்கே சேர்கிறது கலோரி வந்து எரிக்கப்பட்டு செலவு செய்யப்பட வேண்டும் ஆக இங்கே வந்து சம்பாதிக்கணும் செலவு பண்ணணும் இது எப்பொழுது ஒன்று குறைகிறதோ ஒன்று மீது படுகிறதோ அப்ப நமக்கு நோய் வருகிறது இப்ப அந்த பேராசை பிடித்த கஞ்சன் இந்த இதுக்கு வருவோம் இப்ப இவர் பணம் மட்டும் அடுக்கி வச்சிருக்கிறாரு திடீர்னு ஒரு நாள் அந்த பணம் வந்து டிமானிட்டேஷன்ல செல்லாத பணம் ஆகி விடுகிறது அந்த பணத்தை வைத்து வைத்திருப்பதே ஒரு என்னது குற்றவாளியாக கருதப்படுக இதே போலதான் இந்த திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் அதாவது உடலை வளர்க்கணும் அதற்கு ஒரு உபாயம் இருக்கு ஒரு முறை இருக்கு சித்த மருத்துவத்தில் முறை இருக்கிறது அந்த முறையை அறிந்து அதன் மூலம் உடலை வளர்க்கும் பொழுது அது உயிரை வளர்க்கும் அதாவது நீண்ட நாள் நம்ம வாழ முடியும் அந்த உயிர் வந்து உயிருக்கு பலமாக இருக்கும் என்பதுதான் அவர் சொல்கிறார் ஆனா இன்று நம்ம அதை தவறாக புரிந்து கொண்டு உடலை தவறான வழியில் வளர்ப்பதால் அங்கு உயிருக்கும் அங்கே ஹைப்போ தைராய்டிசம் இல்ல வேறு சில ஹார்மோன்கள் சம்பந்தப்பட்ட நோய்களில் கூட இந்த மாதிரி அளவுக்கதிய உடல் பருமன் ஏற்படும் அதற்கு வேறு மரத் ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கதியமான உடல் வடிவத்தை நாம் கொண்டிருந்தால் நமக்கு ஏகப்பட்ட நோய்கள் வருகிறது இது ஜஸ்ட் அப்படி எல்லாம் கிடையாது இப்போ வந்து நீரிழிவு நோய் வருகிறது அப்புறம் வந்து அதிகமான கொழுப்பு சத்து அதிகமாகி போய் நிறைய நாளங்கள்ல அடைத்து விடக்கூடிய அந்த நோய் வருகிறது அப்புறம் வந்து தூக்கத்துல குரட்டை வருகிறது இதே நோய்கள் அதிக குருதி அழுத்தம் அப்புறம் இந்த இவ்வளோ வெயிட்டையும் தூங்கி தூக்கிக்கொண்டே நடப்பதற்கு நமக்கு முட்டில் உள்ள ஜாயிண்ட்டுகள் எலும்புகளுக்கு வந்து பலம் வேணும் இல்லைங்களா அந்த எலும்புகளுக்கு பலம் குறைந்து விடும் இவ்வளவு பெரிய உருவத்தை வந்து தூக்கி நடக்க முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஆசிரியர் ஸ்மூட் எலும்பு தேவை வரும் இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட குழந்தை பேரின்மை இதை மாதிரி நிறைய நோய்கள் நமக்கு காத்துக்கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி உடல் நாம் தொடர்ந்து கொண்டு மேலும் ஊட்டத்தை உடலுக்கு தந்து கொண்டே உடலை வளர்த்து கொண்டே இருந்தால் நோய்கள் வருகிறது இப்ப என்னன்னா நீங்க ஜஸ்ட் இந்த உணவை மட்டும் நெறிப்படுத்தி இந்த அதி ஊட்டத்தை குறைத்து இந்த உடல் அளவை சரிப்படுத்துவதன் மூலம் இந்த ஒபிசிட்டியை ட்ரீட் பண்ணுவது மூலம் நீங்க வந்து எவ்வளவு நோய்களை வந்து நாம் தடுக்க முடியும் இப்ப அந்த உடலில் சேர்த்து வைத்த அந்த எனர்ஜியை வந்து செலவு பண்ணுவதற்காக எக்ஸசைஸ் யோகா சைக்கிளிங் ஸ்விம்மிங் ஏகப்பட்ட ஏரோபிக் எக்ஸசைஸ் விளையாட்டுகள் நிறைய இருக்குது அதெல்லாம் கண்டிப்பா பண்ண செய்தால் நல்லது எல்லாராலும் செய்ய முடிவதில்லை சோம்பல் தனமாகி விடுகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து அதிகப்படியான ஊட்டத்தை நாம் குறைப்பதன் மூலமாவே நிறைய விஷயங்கள் செயல்பட முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க உதாரணமா இந்த பாஸ்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த நோன்புறுத்தல் இல்லையா நோன்பு இருத்தல் வந்து வந்து செய்வதன் மூலம் நீரிழிவு நோய் டயபிட்டஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க நமது லிவர் வந்து இரவு நேரத்தில் அதிகமான கொலஸ்ட்ராலை தயார் செய்து உடலிலே போய் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கிறதுன்னு ஆராய்ச்சிகள் இருக்கிறது அதே மாதிரி என்ன பண்றாங்க சிம்பாஸ்டாட்டின் போன்ற இந்த கொழுப்பை குறைக்கக்கூடிய மருந்துகளை இப்போ காலையில மதியம் சாயங்காலம் இந்த மாதிரி பல நேரங்கள்ல கொடுத்து ஆராய்ச்சி பண்ணதுல இரவு நேரம் அந்த மருந்தை கொடுத்தாதான் நல்ல பிரயோஜனம் கிடைக்கிறது உடல்ல எடையை குறைப்பதற்கு கொலஸ்ட்ரால் குறை குறைப்பதற்குன்னு நல்ல எஃபெக்ட் வந்து நைட்டு கொடுக்கும்போது தான் இருந்திருக்கு அப்ப இதெல்லாம் வந்து குரோனோபயாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஃபாஸ்டிங் வந்து அதாவது இந்த நோன்பு என்பது வந்து இரவு நேரத்துல இருந்தா மிக சிறந்தது அப்படிங்கிற கருத்து வந்து விஞ்ஞான ரீதியா சொல்லப்படுகிறது ஏன் இரவு நேரம்னா இரவு நேரம் தான் இந்த கொழுப்பு வந்து உடலில் சேரக்கூடிய மிக தீவிரமாக நடக்கிறது நம்ம உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்கும் பொழுது தூங்கும் பொழுது உடல் வந்து இந்த எனர்ஜி சேகரிப்பு தன்மை அந்த வேலையை பாக்குறது அதனால அந்த டைம்ல நம்ம வந்து அளவுக்கு அதிகமான ஊட்டம் உடலுக்கு கொடுக்க கூடாது தோன்பு வந்து எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னா பதினாறு மணி நேரம் முதல் பதினெட்டு மணி நேரம் இருந்தால் தான் அந்த நோன்பு அல்லது உண்ணா நோன்பு இருந்தால் மட்டுமே தான் அங்கே உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும் அதுவும் முதலில் ஒரு பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் நாம் நோன்பு இருக்கும் பொழுது முதலில் கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவு சத்து தான் உடலில் இருந்து கரைகிறது முதலில் செலவிடப்படுகிறது அது கரைந்த பிறகுதான் அடுத்து வந்து இந்த கொழுப்பு சத்து வந்து உடலில் இருந்து செலவிடப்படுகிறது அதனால வந்து கொழுப்பை நீங்க கரைக்கணும்னு நினைச்சீங்கன்னா பதினாறு மணி நேரம் கண்டிப்பாக உபவாசம் அல்லது உணவு நோன்பு இருக்க வேண்டும் சுகர் மற்றும் கிரெயின்கள் இவைகள் வந்து ரீஃபைண்ட் பண்ணப்பட்ட சுத்தி செய்யப்பட்ட அல்லது என்ரிச் பண்ணப்பட்ட கார்போஹைட்ரேட் சோர்ஸை வந்து நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப நேரடியான இனிப்பு பொருட்களை தவிர்க்கணும் அது மட்டும் இல்ல ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடையில் நல்ல தகுந்த இடைவெளி கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் நமது உண்ட உ உண்ட உணவு வந்து உடலில் தங்காமல் செலவிடப்படும் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா என்னாகுதுன்னா ஆக்சிடேட்டிஸ்டஸ் உருவாகுது குறைக்கிறது ரெண்டாவது உடலில் உள்ள இன்ஃப்ளமேஷன்கள் குறைக்கிறது நம்ம வாதம் என்று சொல்லக்கூடிய நோய் வ வலித்தன்மை அல்லது அந்த மாதிரி இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நோய்களில் வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் ஈவன் கேன்சரில் கூட இன்ஃப்ளமேஷன் வருகிறது மூட்டு வலிகள் இது மாதிரி எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளமேஷன் இருக்கும் ஏறக்குறைய தொண்ணூறு சதவீத விதமான நோய்கள் வந்து இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் தான் இதெல்லாம் வந்து தடுக்க முடியும் அது மட்டும் இல்லை ப்ரொமோட் வெட்டி நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு ஆச்சுன்னா கொஞ்சம் சாப்பிடணும் நூறு கிலோ எடை உடைய ஒருவர் ஐந்து கிலோ அவர் எடையை குறைத்தால் அவருக்கு வந்து என்ன நன்மை ஏற்படுகிறதுன்னா இன்சுலின் உடலில் உள்ள இன்சுலின் வந்து மிக அதிகமாக வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருகிறோம் அது மட்டும் இல்லை இரத்தத்தில் உள்ள இந்த குளுக்கோஸ் அல்லது சுகர் லெவல் வந்து குறையும் அது மட்டும் இல்லை அவர் வந்து நீர் ஒரு நோய் நோயாளி டயபெட்டிக் பேஷண்ட் ஆகிருக்கும் பட்சத்தில் இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டிய மருந்துகளை நாம் வந்து குறைக்க முடியும் என்னது உடலை குறைப்பதுவே ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிதான் நம்ம சொல்லணும் அதுதான் வந்து சித்தர்கள் பட்டினி பெருமருந்து அப்படின்னு சொல்றாங்க பட்டினி எப்படிதான் மருந்தாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினி இருக்கிறது ஃபாஸ்டிங் இஸ் அ தெரப்பி இது வெளிநாட்டுல நேச்சுரோபதி மற்றும் நவீன மருத்துத்துல மிகப்பெரிய ஒரு தெரப்பி இங்க வந்து நீங்க யூடியூப் பார்த்துட்டு நீங்களா பாஸ்டிங் இருக்க கூடாது ஆலோசனை படிதான் செய்யணும் அதை நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்றேன் ஏற்கனவே நோயாளிகள் வந்து நான் இனிமே அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்களே செஞ்சுட்டு ஏதாவது நோய் ஏற்படுத்தி விட்டு என்னையோ இல்லைன்னா சித்த மருத்துவத்தின் மீதே நீங்க பழியை போடக்கூடாது அதை வந்து நான் சொல்லிக்கிறேன் இது ஒரு அவேர்னஸுக்கு தான் சொல்றோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலும் இந்த பட்டினி இருக்கிறது பட்டினி எப்படின்னாச்சுன்னா என்ன சொல்றேன்னா உண்ணா நோன்பு அதாவது தானாகவே விரும்பி உணவை மறுத்து கொள்வதல் அதான் உண்ணா நோன்புன்னு சொல்றது இருக்குது சில மதமே இல்லை என்று சொல்லக்கூடிய கலாச்சாரங்களிலும் சில நாடுகளிலும் கூட இந்த கல்ச்சுரல் ஃபாஸ்டிங் இருக்குது அவங்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த உண்ணா நோன்பை ஃபாலோ பண்றாங்க இப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னா தினமும் தினமும் ஒரு நேரம் சாப்பிடாம இருப்பாங்க சிலர் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் அப்படி இந்த சாப்பிடாம இருப்பாங்க இன்னும் பாத்தீங்கன்னா சிலர் வந்து நாள் ஃபுல்லா வாரம் முழுவதும் நான்வெஜ்ஜி சாப்பிடுவாங்க இல்லையா இது அசைவ உணவு சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு ரெண்டு நாள் லீவு கொடுத்துப்பாங்க செவ்வா வெள்ளி நாங்க சாப்பிட மாட்டோம் அசைவ உணவு சாப்பிட மாட்டோம் அதுக்கு பின்னாடி ஒரு விஞ்ஞானம் இருக்குது அப்ப வந்து தினம் தினம் கொழு கொழுப்பு உணவுகள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது ரெண்டு நாள் அதுக்கு லீவு கொடுக்கணும் அது ஒரு விஞ்ஞானம் கண்டிப்பாக ஒழிந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்ல பட் நம்ம நாள்ந்து கவனித்தால் நமது வாழ் பாரம்பரிய வாழ்வியலே ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் தான் அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னும் சில கிறிஸ்தவ மதம் மற்றும் இஸ்லாமிய மதத்துல வந்து பார்த்தோம்னா அவங்க வருடத்திற்கு ஒரு ஒரு தடவை ஒரு முழு மாதமே அவங்க வந்து நோன்பு முறை கடைபிடிப்பாங்க அப்ப அந்த வருடம் முழுவதும் அவங்க சேர்த்து வைத்திருந்த அந்த தேவையற்ற எனர்ஜியை வந்து அந்த ஒரு மாசம் செலவு பண்றாங்க பொதுவாக எல்லாரும் வந்து விவசாயிகளா இருந்திருக்காங்க அந்த காலத்துல இல்லைன்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க இந்த மாதிரி பயிர் தொழில் விவசாயம் இந்த மாதிரி இருந்ததுனால அவங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போகும் பொழுது கையில ஒரு தூக்கு பாத்திரத்துல கொஞ்சம் உணவு கொண்டு போறாங்க அந்த உணவு முன்னாடி நாள் சமைத்த உணவாக இருந்தது அன்று காலை அவங்க அவர்களுக்கு சமை சமைக்க வேலை இல்லை முன்னாடி நாள் சமைத்த உணவை எடுத்துட்டு போறாங்க அவங்க வந்து ஆறு மணிக்கு வேலை ஆரம்பிச்சிருது சூரிய உதயம் ஆரம்பிக்கும் பொழுது அன்றைய தினம் அண்டைய வேலை வந்து ஆரம்பித்து விடுகிறது அப்புறம் ஒரு பத்து முதல் பதினோரு மணிக்கு இந்த கையில கொண்டு போன தூக்கு பாத்திரத்துல இருந்த அந்த பழைய கஞ்சியை அந்த பழைய கஞ்சி அல்லது பழைய நேற்று தயார் செய்த உணவை அவங்க வந்து சாப்பிடுறாங்க அதுக்கு பேரு இளங்குடி ஸோ அன்றைய தினத்தில் அவங்க சாப்பிடக்கூடிய முதல் உணவு உணவுதான் இளங்குடி அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் அந்த பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடிய இளங்குடியை வந்து பதினோரு பத்து டு பதினோரு மணிக்கு சாப்பிடுறாங்க அப்புறம் மறுபடியும் வயல் வேலைகளை பாக்குறாங்க அப்புறம் ஒரு சூரியன் நல்ல உச்சத்துக்கு வந்தோடனே அவங்களுடைய அதிகமா களைப்பு வந்தோடனே வேலை நிறுத்திடுறாங்க அப்புறம் கொஞ்சம் ஓய்வு வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்து அந்த மாதிரி பண்றாங்க அடுத்த பெரிய சாப்பாடு வந்து சாயங்காலம் அவங்க அடுப்பு சமைப்பதே சாயங்காலம் தான் சாயங்காலம் சமைத்து சூரியன் அஸ்தமனம் ஆகும் பொழுது அந்த உணவு வந்து அவங்க உண்டு இருக்காங்க சாயங்காலம் வந்து அது மாதிரி சமைத்து அதில் ஒரு பகுதியை திருநிட்டு ஒரு பகுதி அடுத்த நாள் பயன்படுத்தியிருக்காங்க இப்படி வந்து இரண்டு வேலை உண்ணக்கூடிய உணவுகள் உணவு முறை இருந்திருக்கிறது ஒரு காலத்தில் உடல் உழைப்பு இதெல்லாம் வரும் பொழுது உணவு பெருகும் பொழுது நமக்கு வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய வழக்கம் இந்த காலை உணவை சீக்கிரமாகவே சாப்பிட்றாங்க ஏழு முதல் எட்டு மணி வரைக்கும் பன்னிரெண்டு மணிக்கு லஞ்சு சாப்பிட்றாங்க சாயங்காலம் ஏழு மணிக்கு டின்னர் சாப்பிட்றாங்க இப்போ வந்துட்டு இந்த இப்போ வந்து மூணு வேலை உணவாயிடுச்சு இதுக்கு கூட காலை மற்றும் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் இப்போதை தற்சமயம் நம்ம இவ்வளோ வளர்ந்துருக்குறோம் இதில் வந்து பார்த்தோன்னா சித்த மருத்துவத்தில் நீங்கள் என்ன சாப்பிடணும் நீங்கள் ஒரு என்ன தேகி வாத தேகி பித்த தேகி கப தேகி அப்படின்னு நம்ம உடல் ரீதியாக பிரித்து வச்சுருப்போம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு விதமான தேவைகள் இருக்கிறது அந்த உடல் காலையில என்ன சாப்பிடணும் பிரேக்ஃபாஸ்ட் மதியம் என்ன சாப்பிடணும் நைட் என்ன சாப்பிடணும் என்ன ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிடணும் என்ன ஊருக்காய் பயன்படுத்தணும்ன்ற வரைக்கும் சித்த சித்த மருத்துவம் வந்து சொல்லி வச்சிருக்குது அதை பத்தி நம்ம பிறகு ஒரு வீடியோல பாக்கலாம் இப்ப திருவள்ளுவர் கூட மருந்து அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு அவர் மருந்து அப்படின்னு வச்சுட்டு அங்க ஒரு மூலிகை கூட அவர் சொல்லல எல்லாம் உணவை பத்தியே சொல்லியிருக்கிறார் அவர் வந்து உணவும் அந்த அதிகாரத்தை வச்சிருந்திருக்கலாம் ஆனா அவர் மருந்து என்று வைத்து விட்டு ஏன் உணவை பத்தி பேசுகிறாருன்னா ப்ரிவென்ஷன் தான் முக்கியம் உணவு மூலம் தான் நம்ம வந்து நிறைய நோய்களை குறைக்க முடியும் உணவே மருந்து தேவையில்லாமல் சாப்பிடாதீங்க பசிக்கிறப்ப மட்டும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கருத்துக்களை பத்து குரலில் அவர் வந்து சொல்லிடுறாரு சரிங்களா அப்புறம் வந்து சித்த மருத்துவம் என்ன சொல்லுது நீங்கள் சாப்பிடும் பொழுது அரை வயிறு தான் திட உணவு சாப்பிடணும் மிச்சம் கால் வயிறு ஒன்லி லிக்யூடு ஃபுட் தண்ணி இல்லைன்னா மோர் இதை மாதிரி லிக்யூட் ஃபுட் சாப்பிடணும் மீதம் இருக்கக்கூடிய கால் வயிறு அப்படியே விட்டுருங்க இப்போ நீங்கள் குக்கர்ல வந்து சமைக்கும் பொழுது எப்படி வந்து சமைக்கிறீங்களோ அதே மெக்கானிசம் தான் வயிறுக்கும் தேவைப்படுது வாயில நம்ம வந்து ஒரு கிரைண்டர் ஒரு மிக்சி பண்றது தான் வாய் பண்ணுது இட உணவு அதே மாதிரி நீர் அப்புறம் எவ்வளவு அந்த கொதிக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து அங்கே வந்து எம்தியா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த உணவு நல்ல முறையில் சமைந்து வருகிறது நம்ம குக்கர் ஆனாலும் சரி மண் சட்டி ஆனாலும் சரி அதே தான் இங்கே வயிற்றுலயே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க நோயே இல்லை அதாவது நான் வந்து நோய் இல்லை நான் ஒரு ஆரோக்கியமாக இருப்பதற்காக அப்படின்னு சொன்னா ஒரு மூணு விதமான ரெஜிமெண்ட் இருக்குதுங்க அது வந்து ப்ரொஃபலாக்டிக் ஃபாஸ்டிங் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தோம்னா வாரத்தில் ஏழு நாள் இருக்குது ஏழு நாளில் ஐந்து நாள் நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு நாள் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு விடுமுறை விட்றணும் அப்போ அந்த ரெண்டு நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் விரதம் இருப்பாங்க இல்லையா எதா ஏதாவது சாமி பேரில் விரதம் இருப்பாங்க செவ்வாய் வியாழன் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க செவ்வாய் வெள்ளி விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஈவன் அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடலும் நல்லா இருக்கும் உங்க அன்னைக்கு சமைக்கிற செலவு மிச்சமாகுது ஸோ உங்க குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு சமைக்க வேண்டாம்னா வீட்ல உள்ள ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இப்போ வந்து இந்த ஐந்து நாள் உணவு இரண்டு நாள் விடுமுறை இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த வாரத்தில் நமக்கு சேர்ந்த உடலில் சேர்ந்த தேவையற்ற அளவுக்கு மிஞ்சிய அந்த கலோரி கொலஸ்ட்ரால் இவைகளை அண்டை தினத்துல செலவு பண்ணிக்கிறோம் செலவு பண்ணப்படுகிறது இப்போ அந்த தினத்துல நம்ம வந்து ஒரு லிக்யூடு ஃபுட்டு சாப்பிடணும் வெறும் தண்ணி குடிக்கலாம் இல்லைன்னா நீ உங்கள் உடல் தேகத்துக்கு ஏற்ற நீங்கள் வாதிப்பித்த கவம் என்ற தேகத்தின் அடிப்படையில் நீங்க என்ன வேலை செய்யறீங்க அந்த அதன் அடிப்படையில் அதற்கு மேல உங்களுக்கு வேற ஏதாவது நோய்கள் இருக்குமா அதை பொறுத்து அந்த மூலிகை சாறுகளோ இல்லைன்னா வெஜிடபிள்களோ காய்கறி பழங்களோ நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும் இதற்கு நீங்க சித்த மருத்துவ மருத்துவரை கண்டிப்பா அணுகணும் அடுத்த முறை வந்து அந்தி சந்தி ஆஹ் பாஸ்டிங் இது எப்படின்னா பனிரெண்டு மணி நேரம் நம்ம வந்து உணவு உண்றோம் மிச்சம் பன்னிரெண்டு மணி நேரம் ஃபாஸ்டிங் கொடுக்குறோம் அந்தி சந்தி என்றால் சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் ஸோ காலை உணவு ஆறு மணிக்கு நம்ம சாப்பிடணும் மாலை உணவு எட்டு மணிக்கு சாப்பிடணும் காலை உணவு எட்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அதுலேருந்து பனிரெண்டு மணி நேரம் கழிச்சு மாலை உணவு எட்டு மணி நேரம் எட்டு மணிக்கு சாப்பிட்றீங்க இப்போ பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு முறை உணவு உண்பது இதுவும் நீங்க வந்து பயிற்சி பண்ணிக்கலாம் நல்லது அடுத்தது வந்து பார்த்தோம்னா தினமும் இரண்டு வேலை ஒன்பது இந்த இரண்டு வேலை ஒன்பதுல வந்து காலை உணவு கண்டிப்பாக அவசியம் நன்கு பசித்திருக்கும் பொழுது நீங்கள் சாப்பிடணும் பசி இல்லைன்னா சாப்பிட வேண்டாம் அந்த உணவை நீங்கள் நிறுத்திடலாம் உடலுக்கு தேவையில்லை காலை உணவுக்கு கூடவே மதிய உணவு சாப்பிடலாம் இல்லைன்னா டின்னர் இரவு உணவை சாப்பிடலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஏழு எட்டு மணிக்கு உள்ளாக இரவு இரவுக்கு உள்ளாக சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டாதான் நீங்கள் வந்து இரவு முழுவதும் அந்த உடலில் வந்து ஊட்டச்சத்து சே சேர்ந்து டெபாசிஷன் ஆகக்கூடிய அந்த செயலை நாம வந்து தடுக்க முடியும் ஸோ காலை உணவு மாலை உணவு அல்லது மதிய உணவு ஏதோ ஒரு உணவு நீங்க உண்டு கொள்ளலாம் இதற்கு இடையில் உங்களுக்கு பசிக்கும் இப்படி பசிக்கும் பொழுது என்ன பண்ணுவது அதுக்காக நீங்க சித்த மருத்துவரை கண்டிப்பாக அணுகி ஃபாஸ்டிங் ஒரு மருத்துவ முறை என்றால் ஒரு சைடு எஃபெக்டும் இருக்கும் சரியா பயன்படுத்தலைன்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா தெரப்படிக் ஃபாஸ்டிங் ஃபார் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நீரிழிவு டயபிட்டிஸ் நோயாளிகள் இதய நோயாளிகள் கொழுப்பு இந்த மாதிரி உள்ள நோயாளிகளுக்கு வந்து அடுத்தது நீங்க இந்த ரெண்டும் ஃபாலோ பண்ணலாம் இதுல வந்து பத்து மணி நேரம் உண்டுட்டு எட்டு ம பதினான்கு மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் இதில் வந்து காலை உணவு வந்து பத்து மணிக்கு சாப்பிடுங்க இரவு உணவு எட்டு மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க இப்படி நம்ம சாப்பிடு மதிய உணவு இங்கே கிடையாது இது வந்து ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டது இப்போ வந்து நைட்டு எட்டு மணிலேருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் பனிரெண்டு மணி நேரம் ஆச்சுதான் அப்புறம் ஒன்பது பத்து காலையில் பத்து மணிக்குள்ளே பதினான்கு மணி நேரம் ஃபாஸ்டிங் ஆகிடுச்சு இப்போ இந்நேரம் வந்து உடல்ல சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைய ஆரம்பித்திருக்கும் இருக்கும் பதினாறு மணி நேரம் ஃபாஸ்டிங் எட்டு மணி நேரம் சாப்பாடு பதினாறு மணி நேரம் பாஸ்டிங் இதுல வந்து காலை உணவு நீங்க பதினோரு மணிக்கு சாப்பிடுறீங்க இரவு உணவு ஏழு மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏழு மணில இருந்து அடுத்த நாள் பதினோரு மணி வரைக்கும் பதினாறு மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப இந்த இந்த பதினாறு மணி நேரத்துல கொழுப்புகள் நிறைய கரைக்கப்படும் உங்கள் உடம்பு ஆரோக்கிய நிலையை அடைகிறது தேவையற்ற வேஸ்ட்டுகள்லாம் வெளியே போயிடுறது ஆனால் இதில் வந்து அகெயின் உங்களுக்கு ஏற்கனவே அல்சர் இருக்கிறவங்களுக்கு அல்சர் அதிகப்படும் இல்லாதவங்களுக்கு வரும் இப்படி எல்லாம் அதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அது கஷ்டங்கள் இல்லாமல் பட் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிந்த சித்த மருத்துவரணிகி நீங்கள் வந்து உங்கள் ஏற்ற ஒரு ரெஜிமனை வந்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அது நீங்கள் வாழ்வு முழுவதும் பயன்படுத்தலாம் இல்லை குறிப்பிட்ட நோய் இருக்கும் பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்காகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் பொதுவாக ஒரு உணவுக்கும் மற்றொரு உணவுக்கும் இடையில் நமக்கு அதிகமாக பசித்திருக்கும் நல்ல ரொம்ப சோர்வாக இருக்கும் அந்த நேரத்துல சுத்தமான ஆரிய வெந்நீர் வந்து குடிக்கலாம் இல்லைன்னா ட்ரை கிரேப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உலர் திராட்சை வந்து ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா சில சிலை குறிப்பிட்ட ஃப்ரூட்ஸ் பழங்கள் வெஜிடபிள்கள் இவைகளை நாம் சாப்பிட வேண்டும் அதே மாதிரி வெஜிடபிள் மில்க் என்று சொல்லக்கூடிய சைவ பால் வந்து செய்து குடிக்கலாம் சைவ பால் எப்படி செய்வது அப்படின்றது ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்க அதை போய் பார்த்து பயன்படுத்தலாம் உடலுக்கு தேவையான சைவ பால் எது எந்த மூலிகை சாறு நீங்க அருந்தலாம் எந்த பழச்சாறு அருந்தலாம் எந்த காய்கறி அருந்தலாம் இப்ப எந்த பழங்கள் உண்ணலாம் என்பதை கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவர் மருத்துவரின் ஆலோசனைகளின் பேரிலே நீங்க வந்து எடுத்துக்கொள்ளணும்னு நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் எனவே இந்த ஃபாஸ்டிங் என்பது ஒரு மூட நம்பிக்கை அல்ல நமது பாரம்பரியத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு சிகிச்சை முறையாகவும் இருக்கிறது எக்ஸசைஸ் பண்ணி தான் உடம்பு குறைக்கணும்னு அவசியம் இல்லை பட்டினி கிடந்தும் உடம்பு குறைக்கலாம் பட்டினி கிடப்பது எப்படி அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்த அதுதான் இங்கே உள்ள மிக முக்கியமான அப்ரோச் அதனால மருத்துவரின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்கை வந்து செய்ய செய் செய்வீர்கள் என்று நான் உங்களை வலியுறுத்துகிறேன் மீண்டும் நம்ம அடுத்த வேறு ஒரு தலைப்பில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்